ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணக்கம்பட்டி பழனி மூட்டி சுவாமிகள் ஆலயத்தோட குரு பூஜை விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு குரு பூஜைக்கு ப்ரீவியஸ் டே தான் அங்கே போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ மினி விளாக். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்கிற தாட்டே இல்லை. அங்கே போய் அந்த வைப்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ தாட் ஓகே, இதை எடுத்து நம்ம ஷேர் பண்ணால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, அவங்களாம் அந்த வைப் வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் பழனி மூட்டை சுவாமிகளை பற்றி ப்ரீஃபாக எதுவும் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி மூட்டை சுவாமிகளோட குரு பூஜை வந்துட்டு பிப்ரவரி 21 அன்னைக்கு வந்து நடந்துச்சு. அதாவது நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன்ல, இன்றைக்கி தான் நான் வந்து நேற்று வந்து அங்கே போயிருந்தேன். ஆக்சுவலாக 3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு கண்டினியூஸாக. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய காரு, அப்புறம் வந்து மினி பஸ், அப்புறம் வந்து டூரிஸ்ட் பஸ், வேன்லாம் வரதுனால கார் பார்க்கிங்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ முன்னே வந்து காரை வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் இறக்க வேண்டிய காரணத்தில் இருந்தனால ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு காரை வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து, அதாவது கோயிலுக்கு பேக் சைடுக்கு பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ஒரு திருவிழாவுக்கு வந்த எஃபெக்ட் தான் இருந்துச்சு. நிறைய கடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே போட்டிருந்தாங்க. நிறைய டாய்ஸு, வளையல் கடை, அப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ்லாம், அந்த மாதிரி கடைங்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து பாருங்களேன், இந்த மாதிரி ஷெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி. அது நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து நைட்டெல்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3 டேஸுமே வந்து அவங்க அங்கே ஸ்டே பண்ணி அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்துலாம். ஸோ அவங்களுக்கெல்லாமே ஸ்டேயிங்க்கு வந்து அக்காமடேஷன் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சத்குருன் அவங்க நேம்லேயே சாமி பேர்லேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் குறிப்பாக அன்றைக்கி குரு பூஜை அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்குரு பழனி மூட்டை சுவாமிகள் அவங்க பேரில் வந்துட்டு மண்டபம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு விசேஷம் தான் அன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா வருஷ குரு பூஜை. எப்போவுமே சித்தர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாத குரு பூஜை, வருட குரு பூஜைன்னு இருக்கும். ஸோ எல்லா சித்தர் ஆலயங்கள்லையுமே வந்துட்டு மாத குரு பூஜை அன்னைக்கு அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்புறம் வந்து பூஜையெல்லாம் வந்து செய்வாங்க. பட் வருட குரு பூஜை முன்னாடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் செய்வாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீஸ்ட்லாம் வந்து வருவாங்க. எந்த சித்தர் கோயிலில் வந்து குரு பூஜை நடந்தாலுமே நிறைய சிவனடியார்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த குரு பூஜை அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை ப்ரீஸ்ட்டுக்கு அப்புறம் சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து வேட்டி, துண்டு, சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் மித்த அவங்களுக்கு, அதாவது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சர்வ் பண்ணாங்க, ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து பழனி மூட்டை சுவாமி அவங்க ஆலயத்தில் வந்துட்டு அன்னதானத்துக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் பெரிய ஸ்பேஸில் வந்து கட்டியிருக்காங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் வர்றதுனால அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஷீட்டு, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு ஒரு பெரிய ஷெட் மாதிரிலாம் போட்டு சூப்பராக தனியாக வாஷ்பேஷன்லாம் வந்துட்டு அவங்க வந்து நிறைய பைப்ஸு கனெக்ஷன் கொடுத்து சூப்பராக செட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்புலேருந்து வந்த வாழைத்தாறு அப்புறம் சக்கரை மூட்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுவுமே வந்து கொடுத்தாச்சு. நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரிஜினல் சவுண்டோட சில கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், ஸோ தட் நீங்களும் அங்கே இருந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய ஷெட் மாதிரி போட்டு சாமியோட பாட்டு பாடுறதுக்காக நிறைய பேர் வந்து மேடையில் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கவும் எக்கோ சவுண்ட் தான் வீடியோவில் அதிகமாகவே வந்து கேட்குது.
இன்றைக்கி குரு பூஜைன்றதுனால நேற்று வந்து நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆலயத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்து போவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க, வாலண்டியர்ஸ் நீடு, ஸோ எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் கேன் கம் அண்ட் கிவ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆதார் கார்டெலாம் கொண்டு போயிட்டு வாலண்டியர்ஸ்க்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ போட்டு ஒரு ஐடி கார்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பாருங்களேன், எல்லாருமே ஒரு ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. ஸோ தட் தே கேன் சர்வ், அவங்க வந்து அங்கே சர்வீஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க தான், பட் சாமிக்கு வந்து அவங்களால முடிஞ்சது ஏதாவது செய்யணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சி அவங்க வந்து இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒர்க் வந்து எடுத்து செஞ்சாங்க. ஆக்சுவலாக எனக்கு எப்படி பர்சனலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் ஆலயத்தில் ஒரு சித்தரோட குரு பூஜைக்கு போன மாதிரியே தெரியலைங்க, ஏதோ நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லிட்ரலாக நம்ம வந்து அங்கே வாக் பண்ணி போகிறப்போ எதிர்ப்புற யாராச்சும் பார்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் ரொம்ப குறுகுறுன்னு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சிரிப்போம், ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், அதோட நம்ம வந்து வில் பாஸ் ஆனில்ல, நம்ம யாருக்கிட்டையும் அவ்வளோவா போயிட்டு தெரியாதவங்ககிட்டலாம் பேச மாட்டோம்ல. பட் அன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்க்குறவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் நான் சொல்கிறேன், இங்கே போம்மா, இங்கே அன்னதானம் நடக்குது, சாப்பிடு, இங்கே வாமா சாமி கும்பிடு, பூ கட்டுறதுக்கு ஆள் இல்லை வரியா, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் பண்ணாங்க. அதாவது அவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்குமே தெரியாது. பட் நாட் ஓன்லி டூ மீ, அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே அப்படி தான் சொந்தக்காரவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, அது வந்து லைக் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த பீப்புள் வாஸ் ஸோ லவ்விங் அண்ட் கேரிங்னு தான் சொல்லணும். அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன், அன்னதானம். அன்னதானம் ஷெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஷெட், சூப்பராக போட்டிருந்தாங்க. வெயிலே தெரியல, அவ்வளோ வெயிலுக்கு லிட்ரலாக திண்டுக்கல் பழனிலலாம் வெயில் அதிகமாக இருக்கும், பட் எனக்கு வெயில் தெரியவே இல்லை, அவ்வளோ வந்து சில்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெங்க்த்துக்கு ரோஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ரோஸ் கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ லிட்ரலாக நமக்கு ஒன் டைம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 400 பீப்புள் டுகெதர் வந்து நம்ம டைன் இன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளு முள்ளுன்னா சொல்லுவாங்கல்ல, அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு போய் உட்காறது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீட்டாக ஒவ்வொரு பந்தியும் அவங்க சாப்பிட்டு முடிக்க ஒருத்தவங்க வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க இலை எடுக்கிறாங்க. அங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே நீட்டாக மினரல் வாட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி கம்மிங் டு தேர் அன்னதானம் ஃபுட், லிட்ரலாக நான் எத்தனையோ கோயில் போயிருக்கேன், அன்னதானம் சாப்பிட்ருக்கேன், பட் சீரியஸ்லி ஃப்ரம் மை ஹார்ட் நானே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக வந்து ஸ்டண்டாக ஃபீல் பண்ணேன் நேற்று. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் சீரியஸ்லி இட் வாஸ் லைக் கல்யாண வீட்டு சாப்பாடுங்க. நான் மெனு எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பொடலங்க பொரியல், பாலக்கா சாப்ஸ், அப்பளம், அண்ட் கம்மிங் டு தியர் புளிக்குழம்பு எஸ்பெஷலி, எல்லாருக்குமே லிட்ரலாக மேண்டிட்ரியாக புளிக்குழம்புல அந்த முழு கத்திரிக்காய் பீஸ் எல்லார் இலையிலையும் இருந்துச்சு. நான் கூட யோசிச்சேன், இத்தனை பேத்துக்கு எப்படா இத்தனை கத்திரிக்காய் வைக்கிறீங்க, அந்த குழம்பு எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு கத்திரிக்காய் பீஸோட, அப்புறம் நல்லா கொதிக்க கொதிக்க சாதம், அப்புறம் வந்து பருப்பு சாம்பார் அண்ட் ஒரு பாயசம் கொடுத்தாங்க பாருங்க. நான்லாம் 2-3 வாட்டி கூட வாங்கி குடிச்சிட்டேன், அவ்வளோ சூப்பரான பருப்பு பாயாசம். லிட்ரலாக எனக்கு பாயசத்துலேயே பிடிச்சது பருப்பு பாயசம் தான். அண்ட் சீரியஸ்லி அவங்க மேக் பண்ணது நம்ம வீட்டில் கூட செய்ய மாட்டோம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மாங்காய் துவையல் ஒன்று செஞ்சுருந்தாங்க பாருங்கள், அல்டிமேட்டுங்க, இப்போ நினச்சா கூட நாக்கலாம் எச்சி ஊறுது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரசம் மோர் அதெல்லாம் வந்து இருந்துச்சு, பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வயிறு ஃபுல்லானதுனால நான் ரசம் மோர்லாம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணல. நல்ல நீட்டான சர்வீஸ், அங்கங்கே மைக் வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இவங்க இலையில் வந்து கூட்டு இல்லை, இவங்க இலையில் பொரியல் இல்லை, வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் ரொம்ப நீட் சர்வீஸாக பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து பண்ணியிருந்தது. ஹோப் நீங்களும் இந்த வீடியோ வழியாக சாமியோட குரு பூஜையோட ப்ரீவியஸ் டே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சிறப்பாக குரு பூஜையும் நடந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.